வெல்கம் பேக் டு டிஜேஃப் கிங் எம்ஆர் சேனல். இந்த விட நம்மளை பார்க்கணும் டிசம்பர் மந்த் எலக்ட் பாஸ் பார்க்க போகிறோம். டே நாயே பரதேசி பச்சைக்கார எதாவது திட்டுவீங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் மந்த் எலக்ட் பாஸ் போடுறானு. எலக்ட் பாஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. நவம்பர் மந்த்து எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே போடுறதும் போடுறோம், ஒரேடியாக டிசம்பர் மந்த்தே போட்டுருவோமே அப்படின்னு போட்டால் ஃப்ரீ ஃபயரில் முதையாக இது ஜோக்கர் எலக்ட் பாஸ் விட்டுருக்காங்க. சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா பார்த்தோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னப்பா ஏதோ பண்ணுறீங்க, இது நமக்கு எப்படி கிடச்சிங்க கேட்டால் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹிந்திக்கார அண்ணாச்சி கொடுத்தாப்புல. ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது என்னது, ஐயோ ஃபஸ்ட்டு என்னமோ வச்சாயில் ஆ இதுன்னு நினைக்கிறேன். அவத்தாரு இது எப்போவுமே கொடுக்குற காஸ்ட்யூம் தான், இது அவத்தாரு தான் ரைட்டு. இதெல்லாம் எப்போ கொடுக்குற, இதெல்லாம் எவன்டா கேட்டான், ஃபஸ்ட்டு லேடி காஸ்ட்யூம் காட்டுங்களா. உங்களை பார்க்க எலிசபெத் ராணி அவங்க மாதிரி லைட்டாக அப்படி அந்த பின்னாடி வாழலாம் தொங்குதில் அந்த மாதிரி இருக்குது. சரி ஏதோ ஒன்று எலைட் பாஸுங்கிற பேருக்கு போடலாம். ஃப்ரீ ஃபயரில் எனக்கு தெரிஞ்சு கேட்க ஒருத்தப்பெல்லாம் ₹500 கொடுக்குறதுனா எலைட் பாஸ் மட்டும்தான். போட்டால் திருப்பி இந்த ட்ரெஸ்ஸு எந்த ஈவன்லையும் கொடுக்க மாட்டாங்க, மீதி எல்லாத்துலேயும் வாங்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க. கட்டை இது இந்த கத்தி ஸ்கின் இருக்குது, ஸ்கேட் போர்டு ஓகே, சீட்டு கட்டு பறக்காமல் கொடுத்ததே கொடுக்காமல் கொஞ்சம் ஏதோ நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே இதெல்லாம் எது கொடுக்குனாயின்னு தெரில, எந்த பவரும் இல்லை. பவர் இருந்தால் மட்டும் அடிச்சு கிழிச்சிருக்கியான்னு கேட்பீங்க, அடிக்க மாட்டோம் தெரிஞ்ச விஷயந்தான் ரைட்டு. அதுக்கடுத்து ஸ்டோனு இது நல்லா இருக்குப்பா, ரியலி லூட் பாக்ஸ் அந்த செக் மேட்டி கிங் மாதிரியே இருக்காப்புல. சீட்டு கட்டில் எங்கேருந்துரா அது பேர் என்னமோல வந்துச்சு. ஓகே பேக் பேக்கு தேர்டு லெவல் மொக்கை பேக் பேக்கை கேட்ட வரையும் வேஸ்டபிள் அதனால் பேக் பேக்கு எனக்கு பிடிக்கலை. சில பேத்துக்கு இது இந்த மாதிரி சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. அதில் பிடிக்காதவங்க கேட்டால் நானும் ஒருத்தன் வர்றா. எமௌண்ட் வேறு லெவலில் இருக்குது. மோனி ஒன்று அறுத்து ஆச்சாரி ஒன்று கொன்றுவேங்கிற கம்மியமாக கிடைக்குது. ஓகே பேராஷூட்டு முக்கியமானத்தை காமிங்கடா, இதுவே பண்ணிக்கிட்டு இருந்தால் பொழுதும் விழுந்துருண்டாடே. அப்பாடி வந்துருச்சு, கிறிஸ்மஸ் தாத்தாவை மாடலிட்டேஷன் பண்ணி வச்சு ஃபேஷியல் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவே கொடுத்துட்டு போயிடலாம், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டீங்க. அதில் மீசை வேற ரைட்டு, அந்த மீசை தான் ஹைலைட்டு. கடைசியாக இந்த எலைட் பாஸ் எதுக்கு போடலான்னா அந்த மீசை காண்டியும் எமௌண்ட்டு காண்டியும் வேணுனாலும் இந்த எலைட் பாஸ் போட்டுக்கலாம். அது தவிர இந்த எலைட் பாஸில் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா சீ யூ டாடா பாய் பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தோம். சீ யூ டாடா பாய் பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.